அன்பியரே மக்களே, இன்று தாயாம் திரு அவையானது மரியாளின் கணவர் புனித சூசியப்பரின் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்கின்றது. புனித சூசியப்பரோ தன்னுடைய மனைவியாகிய மரியாவை முழுமையாக அறிந்தவர், அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அன்பு செய்தவர். அப்படிப்பட்ட ஒருவரின் விழாவைத்தான் இன்றைக்கு பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு ஒரு சாதாரண குற்றத்திற்காக தங்களுடைய மனைவியை விவாகரத்து செய்யும் கணவன்மார்களுக்கு மத்தியில் யோசிப்பு தனக்கு திருமண ஒப்பந்தம் செய்திருந்த மரியா திருமணத்திற்கு முன்பாகவே கருவுற்று இருந்தது தெரிய வந்ததும் அவளை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட முடிவெடுக்கின்றார். மரியா தனக்கு துரோகம் இழைத்துவிட்டால் என நினைத்து அவளை கல்லால் எரிந்து கொன்றிருக்கலாம். ஆனால் யோசிப்பு அப்படி செய்யவில்லை. மாறாக வானதூதர் கப்ரியல் யோசிப்பிற்கு கனவில் தோன்றி நிகழ்ந்தவை அனைத்தையும் சொல்கிறபோது அவர் திறந்த மனநிலையோடு அதை ஏற்றுக்கொள்கிறார். யோசிப்பிடம் இருந்த அந்த திறந்த மனநிலை ஒவ்வொரு கணவர்மார்களிடமும் இருக்க வேண்டும். இன்றைக்கு கணவன்மார்கள் தன்னுடைய மனைவியை குறித்து திறந்த மனநிலை, உண்மையை ஏற்றுக்கொள்ளும் நிலை இல்லாதால்தான் எல்லா பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படுகின்றது. நாம் இன்றைக்கு யோசிப்பிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த பாடம், அவர் தாழ்ச்சி உள்ள கணவராக விளங்கினார் என்பதுதான். இன்றைய பெருவிழா மரியாளின் கணவர் யோசிப்பு என்றுதான் இருக்கிறது. அதாவது இன்னாருடைய மனைவிதான் இவள் என்று அழைக்கப்படும் இந்த ஆணாதிக்க சமூகத்தில் யோசிப்பு மரியாளின் கணவர் என்று அறியப்படுகிறார். இது அவர் ஒரு தாழ்ச்சியுள்ள கணவர் என்பதனை சுட்டிக்காட்டுகிறது. யோசிப்பு ஒரு சிறந்த பொறுமைசாலியாகவும் பிடிவாத குணமற்றவராகவும் இருந்திருக்கலாம். ஏனென்றால் திருமணத்திற்கு முன்பாக மரியாள் கருவுற்ற போதும் சரி, ஏரோது குழந்தை இயேசுவை கொள்ள நினைத்த போதும் சரி, எகிப்துக்கு தப்பி ஓடிய போதும் சரி, எருசலேம் ஆலயத்தில் காணாமல் போன இயேசு போன போதும் சரி, மிகவும் பொறுமையாக இருக்கின்றார். தான் கொண்ட கருத்துதான் சரி என்று பிடிவாத குணத்தோடு இல்லாமல் உண்மையை திறந்த மனநிலையோடு ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார். எனவே கணவன்மார்கள் ஒவ்வொருவரும் யோசிப்பிடம் விளங்கிய அந்த பொறுமையை கற்றுக்கொண்டால் அந்த குடும்பம் அமைதியின் குடும்பமாக, சமாதானத்தின் குடும்பமாக, ஒற்றுமையின் குடும்பமாக, அன்பின் குடும்பமாக விளங்கும். குடும்ப வாழ்வில் கணவனும் மனைவியும் பிடிவாத குணமில்லாமல் அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லப்படும் ஒரு ஒப்புமை. ஒரு குடும்ப வாழ்வில் கணவனும் மனைவியும் பிடிவாத குணமில்லாமல் அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லப்படும் ஒரு ஒப்புமை இது. வழக்கமாக சமையலுக்கு அம்மிக்கல்லில் தேங்காய் வைத்து அரைக்கும்போது அது வழுக்கிக் கொண்டே போகும். ஆனால் தக்காளி அப்படியல்ல, வழுக்கிக் கொண்டு போகாது. மாறாக அம்மிக்கல்லில் வைத்து அரைக்க அது தன்னையே இசைந்து கொடுக்கும். ஆம், இறுதியில் பிடிவாதத்தோடு வழுக்கிக் கொண்டு போன தேங்காய் சட்னியோ நீண்ட நேரத்துக்கு நீடிக்காது, எளிதில் கெட்டுவிடும். ஆனால் அனுசரித்து போன தக்காளி சட்னியோ நீண்ட நேரத்துக்கு நீடிக்கும், எளிதில் கெட்டுப்போகாது. ஆகவே தக்காளியை போன்று ஒவ்வொரு கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகும்போது குடும்ப உறவில் எந்நாளும் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் சிறப்பாக அன்பும் நீடித்திருக்கும். யோசிப்பு கடவுளின் மீட்பு திட்டத்திற்கும் தன்னுடைய மனைவி மரியாளை அனுசரித்து போகின்றார் என்பதை இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக யோசிப்பு ஒரு சிறந்த கணவனாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் இயேசுவுக்கு ஒரு சிறந்த வளர்ப்பு தந்தையாகவும் விளங்கினார். கவிஞர்
ஞா முத்துக்குமாரின் கவிதை ஒன்று. தந்தை தோளின் மீது ஏறி நின்று தானே பார்த்தோம் அன்று நாமும் உலகத்தையே என்று. ஆம், தந்தை தான் இந்த உலகத்தை நமக்கு காட்டியவர். அவர்தான் அறிவையும் ஞானத்தையும் நமக்கு புகட்டியவர். இது இயேசுவுக்கும் பொருந்தும். இயேசுவின் போதனையை கேட்டு மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் என்றால் அதில் யோசிப்பின் பங்கு மிக முக்கியமானது. ஏனென்றால் தமிழ் இலக்கியத்தில் வரும் புறநானூற்றில் படிக்கின்றோம், ஈன்ற புறந்தருதல் என்பதனை தாய்க்கு கடனே, சான்றோராக்குதல் தந்தைக்கு கடனே என்று. அப்படியானால் இயேசு பெற்றிருந்த ஞானத்திற்கும் அறிவு தெளிவிற்கும் அடிப்படை காரணம் அவருடைய வளர்ப்பு தந்தை யோசேப்பு ஆகும். ஆதலால் யோசேப்பு ஒரு சிறந்த கணவராகவும் இருந்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த தந்தையாகவும் விளங்கினார் என்று சொன்னால் அது மிகை ஆகாது. எனவே நாம் யோசேப்பு போன்று திறந்த மனத்தினராக, தாழ்ச்சி உள்ள கணவராக, பொறுமை உள்ளவராக, சிறந்த தந்தையாக வாழ இன்று நாளிலே அழைக்கப்படுகின்றோம். அதே நேரத்தில் நாமும் நம்மோடு வாழும் தந்தையை பேணி பராமரிக்க, அவருக்கு பெருமை சேர்க்க, அவர் உள்ளம் குளிரும்படியான வாழ்வு வாழ இன்றை நாளிலே தாயாம் திரு அவையானது அழைப்பு விடுக்கின்றது. ஒரு குடும்பத்தில் இருந்த கணவனும் மனைவியும் தங்களுடைய மகனை கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள். மகனும் பெற்றோருடைய கஷ்டத்தை உணர்ந்து சிறப்பாக படித்து ஒரு நல்ல வேலையில் சேர்ந்தான். அவன் தன்னுடைய முதல் மாத சம்பளத்தை வாங்கி வந்து தாயிடம் கொடுத்தான். அதற்கு அவனுடைய தாய், இத்தனை நாளும் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி எல்லா செலவையும் செய்த உன் தந்தையிடம் போய் உன் சம்பளத்தை கொடு என்றாள். அதற்கு அவனோ முடியாது என்று மறுத்துவிட்டான். தாயானவள் மீண்டுமாக அவனிடம் பணத்தை கொண்டு போய் தந்தையிடம் கொடு என்று சொல்லியும் அவன் கேட்காததால் அவனுடைய கன்னத்தில் ஓங்கி ஒரு அடி விட்டாள். பணத்தை அப்பாவிடம் போய் கொடு கொடு என்று எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் ஏன் இப்படி அடம்பிடிக்கிறாய் என்றாள் தாய். அதற்கு அவன், அம்மா, ஒவ்வொரு முறையும் தந்தையிடம் நான் பணம் வாங்கும்போது அவருடைய கை மேலே இருக்கும், என்னுடைய கை கீழே இருக்கும். ஆனால் இப்போது நான் அவரிடம் சம்பள பணத்தை கொடுக்கும்போது அவருடைய கை கீழேயும் என்னுடைய கை மேலேயும் அல்லவா இருக்கும். அதனால்தான் இப்படி நடந்து கொண்டேன் என்றான். ஆம், இதை உள்ளறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அவனது தந்தை ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டார். மகன் தந்தைக்கு செய்யும் உதவி அவன் உள்ளம் குளிர நடந்து கொள்வதை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? ஆம், அன்புக்குரியவர்களே, மரியாளின் கணவர் யோசேப்பின் விழாவை கொண்டாடும் இந்த வேளையில் நாம் நமது குடும்பங்களில் வாழும் தந்தையின் உள்ளம் குளிர நடந்து கொள்வோமா? யோசேப்பிடம் விளங்கிய பண்புகளை நமதாக்குவோம். அதன் வழியாக இறையரசின் விளிம்பியங்களை பின்பற்றி என்றும் இறையரசின் குடும்பமாக வாழ்ந்து சான்று பகர்வோம்.